Hello my dear traders, welcome to our channel. So in the video we will talk about a master reversal strategy. Okay, so a super reversal strategy. So you can apply the market and that is a strategy. Okay, so within 15 to 20 minutes we have a target. So depends on the market, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ரிஸ்க் வந்து 10 ரூபாய் இருந்ததுனா அது அப் டு 50 100 ரூபீஸ் வரைக்கும் போகுது. சோ அந்த மார்க்கெட்டோட மூவ்மென்ட் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க இப்ப மாஸ்டர் பண்ண போறீங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நாம ரிவீல் பண்ண போறோம். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ரியல் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறதே தெரியும். சோ இன்னொன்னு நம்ம லைவ் மார்க்கெட்ல நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். எடுக்கிற ஸ்டாக்ஸ் முன்னாடி வந்து ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடோட எதுக்கு இருந்த ட்ரேட் எடுத்தோம், அந்த ட்ரேடோட டெக்னிக்கல் ரீசன் என்ன, டார்கெட் எப்படி அச்சீவ் ஆச்சு, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நம்ம டீட்டெயிலாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம இந்த டெக்னிக் உள்ளே வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது என்ன டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து எப்பயுமே நம்ம எப்படி எடுப்போம், ட்ரேட் அப்படிங்கிறது எப்படி எடுப்போம், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி எடுப்போம், இல்லை அப்படின்னா இன்ட்ராடே ட்ரெண்ட் யூஸ் பண்ணி எடுப்போம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையரை பொறுத்தளவு நீங்கள் வந்து எப்போது ப்ராஃபிட் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களோட ட்ரேடை நீங்கள் எடுத்துகிட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ரீசனபிள் ரிஸ்க் ரிவார்டில் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். அதை வந்து நீங்கள் கேரி ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து அதிகமாகுது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு சில ட்ரேட்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், பட் நீங்கள் கேரி ஓவர் பண்ணும்போது அது உங்களோட டைரெக்ஷன்லேயே போனாலும் அது உங்களுக்கு வந்து லாஸ் தான் கொடுக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பையிங்னா மேக்ஸிமம் இன்ட்ராடே தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்றைக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும். அது வித்தின் ஃபியூ மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுறது, அது உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிறது நல்லது. இது என்னோடய பர்சனல் அட்வைஸு. இன்னொன்று, நான் செமி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா, சரி ஓகே. இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஸோ இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் எப்படி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹையில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு கேப் அப்பு, ஒரு புல்லிஸ் மூவ் இருக்கும், இல்லை ப்ரீவியஸ் டேவோட லோவில் ஓப்பன் ஆச்சுன்னா பியரிஸ் செல் மூவ்மெண்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இதை வந்து அவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா நம்ம ட்ரேட் எடுத்து ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இதை என்ன ஆன்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலான ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடே வந்து எடுக்க போகிறோம். இதை நீங்கள் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸில் யூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்கள் கண்ணு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பழகிருச்சு அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையாமலே உங்களால் இந்த ட்ரேடை வந்து எடுக்க முடியும். ஸோ நாங்கள் ரீசெண்டாக இந்த ட்ரேட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த ட்ரேடோட லாஜிக் என்ன, எப்படி இந்த இது வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி எங்கே ட்ரேட் எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே டார்கெட் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கீழே கொடுங்க. சரிங்களா, ஸோ புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ எம் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி முடிக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ ஒர்த்தான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியும். சரி ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ இவ்வளோ தூரம் வந்துடும். ஓகேங்களா, வந்துட்டு திருப்பி வந்து மேலே போயிடும். அது ஏன் மேலே போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நமக்கு, மேலே போகும். திருப்பி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல மறுபடியும் வந்து கீழே வரும். ஸோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் வந்து ட்ரெண்டை வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும். ஒரு நாள் ஏதோ ஒரு சில நாள் தானே நம்ம பை பண்ண இடத்துக்கு போகுது, இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள் முடிகிறதுக்குள்ளே 4 இல்லை 5 தடவை கூட ட்ரெண்டை வந்து மாற்றும். ஓகேங்களா, ட்ரெண்டை மாற்றுறதுனா என்ன, ஓவரால் ட்ரெண்ட் வந்து வேறு, பட் இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து இங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கேருந்து கீழே வரும், இது வந்து செல்லு, திருப்பி மேலே போகும் பை, திருப்பி கீழே வரும் செல்லு, திருப்பி மேலே போகும் பை, திருப்பி கீழே வரும் செல்லு, இதுதான் வந்து இன்ட்ராடேக்கான ட்ரெண்டு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக ஒரு இடத்துல வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து ரிவர்சலும் எடுத்துக்கலாம். ஸோ மேலே வந்து நடந்ததுன்னா ரிவர்சல், கீழே நடந்தது அப்படின்னா சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஜோன் வந்து நான் வச்சுக்கிறேன். மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன இங்கே நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் கவனிக்கணும். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்களால் வந்து கண்ணுலேயோ இல்லை வரைஞ்சோ உங்களுக்கு வந்து பழக தெரியணும். இன்னொன்று, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம
இன்ஸ்டியூஷன்ஸ் என்ட்ரா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் என்ட்ரானா மட்டும் தான் நமக்கு வந்து மொமெண்டம் கிடைக்கும், அந்த மொமெண்டத்தோடு சேர்ந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ரீட்டைலர்ஸால் வந்து மொமெண்டம் பண்ண முடியாது. ஸோ டைரக்ஷனே கரெக்டாக இருந்தால் கூட ஒரு 30-40 கேண்டில் வைக்கணும் ஒரு 100 பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு எஃப்ஐஐயோ டிஐயோ பேங்கோ மியூச்சுவல் ஃபண்டோ நினச்சாங்க அப்படின்னா ஒரு 1 செகண்ட் அதாவது 1 செகண்ட் கேண்டிலில் அவங்க 300 பாயிண்ட் கூட அவங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது பேங்க் நிஃப்டிலேயே அது வந்து பாசிபிள் நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் வீடியோ வந்து 1 செகண்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியாது, ஃப்ரீ விஷன் கிடையாது. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மினிமம் 1 மினிட் கேண்டிலே அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வால்யூம் கொடுக்கக்கூடிய பவர் அவங்ககிட்ட இருக்குது, மணி அவங்ககிட்ட வந்து இருக்குது சரிங்களா. அதனால தான் அவங்கள வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் கரெக்டாக. சரி ஓகே ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரலாமா இப்போ? இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம பை சைடு தான் என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் கண்ணை மூடிட்டு எடுக்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து மினிமம் வந்து அந்த ஜோனில் 2க்கு மேற்பட்ட டச்சஸ் இருக்கணும். நீங்கள் 3வதாக டச்சில் எடுக்கலாம் இல்லை 4வதாக டச்சில் எடுக்கலாம். பட் எந்த டச்சில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே சப்போர்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் ஒரு அக்ரெசிவ் மூவ், மறுபடியும் அக்ரெசிவாக இங்கே ஒரு டவுன் மூவ். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ எப்பயுமே மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேண்டில்ஸ் வச்சுட்டு மேலே போகலாம் ஓகேங்களா. ஓகே விட்டுலாம், சின்ன சின்னதாக ஒரு கேண்டில் வச்சு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது வந்து ஹை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வரையிறேன், பட் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம், ரெஃபரன்ஸ் தான் ஓகேங்களா. சின்ன சின்ன கேண்டிலாக வச்சுட்டு மேலே போகுது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு சின்ன டவுன் சைடு மூவ் வந்து கொடுக்குது ஓகேங்களா. அது வந்து ஒரு ரெட் கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வந்து ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வந்து வைக்கிது ஓகேங்களா. அது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஒரு சின்ன ரிவர்சல் பட் ஃபெயிலியர் ஆகுது. அங்கேருந்து ஒரு சின்ன ரெட் கேண்டில் வந்து வைக்கிது ஓகே. இங்கே ஒரு சின்ன ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வைக்கிது ஓகேங்களா. சின்ன க்ரீன் கேண்டில் வைக்கிது ஓகே. அது எதர் க்ரீனாக இருக்கலாம் ரெட்டாக இருக்கலாம். பட் அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அக்ரெசிவான கேண்டிலாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் வந்த கேண்டிலே இது வந்து ரொம்ப பெரிய கேண்டிலாக இருக்குது சரிங்களா ஓகே. ஸோ இதில் வந்து இது க்ரீனாகவும் இருக்கலாம் ரெட்டாகவும் இருக்கலாம் ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுதான் தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, நார்மலாக ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சப்போர்ட்லேருந்து மேலே போகுது, இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வருது, இவ்வளோ தான் தெரியுது. பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளோ பெரிய அக்ரெசிவான கேண்டில் வந்து நம்மளால் உருவாக்க முடியுமா? ரீட்டைலர்ஸால் கண்டிப்பாக உருவாக்க முடியாது. ஸோ யார் உருவாக்குவா? ஆப்வியஸ்லி இன்ஸ்டியூஷன்ஸ் தான், எஃப்ஐஐ டிஐஸ் தான் உருவாக்குவாங்க. ஸோ பேங்க்ஸ் ஓகேங்களா, மாஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து உருவாக்க முடியும். ரீட்டைல் கிட்ட அவ்வளோ பணம் வந்து கிடையாது, அதுதான் ஃபேக்ட். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் அவங்க வந்திருப்பாங்களான்னு கேட்டால் எஸ் இந்த கேண்டில் தான் வந்திருக்காங்க. பட் இந்த கேண்டிலோட எண்டிலேயே அவங்க வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலில் அல்லது ஒரு பெரிய மூமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேண்டில் நம்ம இன்ஸ்டியூஷனல் கேண்டில் ஐசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேண்டிலுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட டைமில் இன்ஸ்டியூஷனல் கேண்டில் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி பை சைடு வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னா உடனே எடுக்க மாட்டோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து அந்த சப்போர்ட் வந்து உடைக்கிறதுக்கான சான்சஸ் தானே அதிகம் ஓகேங்களா. ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நடந்திருக்கும், சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனல் கேண்டிலாக மறுபடியும் ரீச் பண்ணுறதுனால மறுபடியும் இங்கே பை சைட்லேருந்து நமக்கு வால்யூம் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோ வால்யூம் நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் ரீட்டைலர்ஸ் வந்து இமீடியட்டாக அவங்களால் கொடுக்க முடியாது, மேபி டைம் எடுக்கும். பட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 or 2 கேண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோன் அதாவது இந்த கேண்டிலில் வந்து அவங்களால வந்து தொட முடியும் சரிங்களா. ஸோ தொட முடியும், லாஜிக் நிறைய இருக்குது. பட் உங்களுக்கு லாஜிக்லாம் சொன்னால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பட் அதெல்லாம் வந்து வேண்டாம், உங்களுக்கு மறுபடியும் இந்த கேண்டிலில் வந்து தொட்டுட்டாங்கனாலே நீங்கள் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ எஸ்எல் வந்து இப்போ போனவொடனே நீங்கள் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே அல்லது இந்த கேண்டில் கீழே வந்து நீங்கள் எஸ்எல் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இங்கேருந்து இமீடியட்டாக இந்த டார்கெட்டுக்கு வந்து போயிடும் சரிங்களா. ஸோ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணுமோ, ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுதான்னு பார்க்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட வந்து மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுறதான்னு பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கணும், அதாவது ப்ரீவியஸ் ஹையெல்லாம் உடச்சிட்டு ஒரு பாசிட்டிவ் சைடில் அல்லது நெகட்டிவ் சைடில் ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்கணும். அந்த மூவில் எய்தர் மேலே போகும்போதோ கீழே போகும்போதோ இன்ஸ்டியூஷனல் கேண்டிலை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா
இன்ஸ்டிடியூஷனல் கேண்டலில் வந்து நம்ம மறுபடியும் மார்க்கெட்டை வந்து ரியாக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி வந்து இருக்க போகுது. ஏன்னா இங்கே எல்லாமே சின்ன கேண்டிலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எதாவது சின்ன கேண்டிலாக இருந்ததுன்னா மேபி இந்த ஸ்டோன் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இன்ஸ்டியூஷனல் கேண்டில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இன்ஸ்டியூஷனல் கேண்டில் பெரிய மொமெண்டம் வர கேண்டலுக்கு முன்னாடி கேண்டிலாக இருக்கணும். ஸோ இந்த செட்டப் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் அதான் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது. மறுபடியும் ஒரு ரைஸ், மறுபடியும் ஒரு சின்ன ஃபால், மறுபடியும் ரைஸ், மறுபடியும் சின்ன ஃபால். இது வந்து மார்க்கெட் நேற்று முடிஞ்சிச்சு, பட் கண்டினியூட்டி வந்து இருக்குது, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து 1, 2, 3 வந்து நேற்றே டச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு வீக் டச் இருக்குது, வீக் டச்னாலும் டச்சு தான், ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4th டச்சுக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு, 5th டச்சுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, பட் இந்த ஜோனை வந்து உடைக்க முடியலை. அப்போ இங்கே வந்து இன்ஸ்டியூஷனல் கேண்டில் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் எங்கே இருக்குது. ஸோ இந்த கேண்டில் தான் இன்ஸ்டியூஷனல் கேண்டில். எப்படி இது இன்ஸ்டியூஷனல் கேண்டில்? ப்ரீவியஸாக இந்த ஜோனில் நடந்திருக்கக்கூடிய கேண்டில்லையே பெரிய கேண்டில், அதாவது இந்த இதை மறந்துடுங்க, இவ்வளோ தூரத்தில் வந்து நடந்திருக்கக்கூடிய பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ரெட் கேண்டில் தான் இந்த ஏரியாலேயே வந்து பெருசு. இந்த ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் தான் பெருசு. இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் இங்கே என்ட்ரு ஆகிட்டாங்க. க்ரீன் வரும் அப்படின்னா எல்லோரும் மேலே போகணும் வச்சுருப்பாங்க. பெரிய இந்த கேண்டில் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல் ஆர்டரை போட்டு இங்கே ரீச், அதாவது இந்த இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இங்கே 3 கேண்டிலில் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டிலில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரால பண்ண முடியும்? இது நம்ம இன்ஸ்டியூஷன் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பை சைடு வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் போது, ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம டச் பண்ணணும். இந்த இடத்த கேண்டில் டச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் டச் பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ஜோன் மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ஜோன் மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த 3rd கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி சஸ்டெயின் ஆயிடுச்சு, அதாவது என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து உறுதியாக்கப்பட்டது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி வந்து இந்த கேண்டிலோட ஹையில் போட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ, ஓகேங்களா? அது இல்லாத ஜோனோட லோ வந்து நீங்கள் என்ட்ரியாக போட்டுருணும், எஸ்எல்ல போட்டுருணும். ஸோ உங்களுக்கு டார்கெட் என்ன? ப்ரீவியஸ் ஹை தான், அதாவது அந்த ஓவரால் மார்க்கெட்டோட ஹை தான் உங்களோட டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அட்டைன் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ மார்க்கெட்டில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப் மார்க்கெட்டில், பட் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் சொல்லுங்க போகிறோன்னா ஐ ஆம் ரெடி டு ஷோ தட் இந்த செட்டப் ஃபார்ம் ஆகும்போது நான் எங்கே வேணாலும் இதை ஷோ பண்ண தயார், ஓகேங்களா? பட் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒன்றுக்கு மேற்பட்ட செட்டப் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், சரிங்களா? நான் முன்னாடியே வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி இந்த ஓகே ப்ரோ, இது வந்து பை சைடு தானா செல் சைடு இல்லையான்னு கேட்டால் செல் சைடும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். ஆன்டிசிபேட் பண்ணியாச்சா? ஆமாம், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்? ஒரு டவுன் மூவ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஜோனை மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜோனை கிரியேட் பண்ணுது. சரி ஓகே, இங்கே வந்து இன்ஸ்டியூஷனல் கேண்டில் என்ன உங்களால் வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 seconds வந்து டைம் கொடுக்குறேன். ஓகே, 10 seconds முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து இன்ஸ்டியூஷனல் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு தான் இன்ஸ்டியூஷனல் கேண்டில். எப்படி ப்ரோ இந்த ரெட் இன்ஸ்டியூஷனல் கேண்டில்? முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? ஒரு பெரிய மொமெண்டம் கேண்டில் வரணும். அந்த மொமெண்டம் கேண்டிலுக்கு முன்னாடியே இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆர்டர் ஃபில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேண்டிலை உருவாக்கணும் அப்படின்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும், சரிங்களா? சரி ஓகே ப்ரோ, இப்போ நம்மளோட என்ட்ரி வந்து எங்கே? நமக்கு என்ட்ரி வந்து செல் சைடு தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கண்டினியூஸான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு ப்ரீவியஸ் ஹையர் லோவாக உடச்சிட்டு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்குது, அதுவும் இன்ஸ்டியூஷனல் கேண்டில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கிடைக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரிவர்சல் மூவ் கொடுக்குது, மறுபடியும் அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ட்ரி வந்து எங்கே ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டிலில் போய் தொடும்போது இங்கே வந்து என்ட்ரி நமக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 5 minutes வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் கேண்டில் நீங்கள் வந்து தனியாகவே வந்துட்டு ஒரு ஜோன் மாதிரி முன்னாடியே வரைஞ்சி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஜோன் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. 3 minutes இல்லை 1 minute வந்து மாற்றிக்கோங்க. எந்த கேண்டில் ரிவர்சலில் வந்து டச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான என்ட்ரி கேண்டில், சரிங்களா? ஸோ 3 minutes மாற்றும்போது என்ன நடக்குது? இந்த க்ரீன் கேண்டில் போயிட்டு டச் ஆகிடுச்சு, பட் க்ரீன் கேண்டில் நமக்கு வந்து என்ட்ரியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இமீடியட் ரிவர்சல் கேண்டில் தான் இந்த கேண்டில். ஸோ இந்த இந்த ரெட் கேண்டில்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வந்து நீங்கள் என்ட்ரியை எடுத்துருவீங்க, செல் சைடு எடுப்பீங்க, ஓகேங்களா? அது நீங்கள் ப்ரீமியமில் எடுத்தாலும் சரி, அது ஆப்ஷன் ப்ரீமியமில் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஃபியூச்சர்ஸில் எடுத்தாலும் சரி, டார்கெட் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் லோ தான் டார்கெட், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆன உடனே ப்ரீவியஸ் லோ வந்து அது கீழே மார்க்கெட் போயிருக்கு, நமக்கு அவ்வளோ தூரம் வேண்டாம், நம்மளோட டார்கெட் வந்து இது தான். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து
ஈஸியாக வந்து மேக்ஸிமம் ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களோட டார்கெட் வந்து உங்களால் அட்டைன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஆன உடனே உங்களுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸில் டார்கெட் அட்டைன் ஆயிடுச்சு. இங்கே என்ட்ரி ஆன உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து டார்கெட் அட்டைன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த கேன் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னொரு செட்டப் வந்து உங்களுக்கு நிறைய செட்டப்ஸ் இருக்கும், உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியணும் அவ்வளோதான் சரிங்களா. கண்ணை பார்த்து ஓகே இது இந்த செட்டப் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கிறத கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 அக்டோபர் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் பின்னாடி நடந்திருக்கலாம், பட் நான் வந்து என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சு தான் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், நிஃப்டி பேங்க்கில் நடக்கும், நிஃப்டி ஃபிஃப்டியில் நடக்கும், ஃபினான்ஸ் நிஃப்டியில் நடக்கும், சென்செக்ஸில் நடக்கும், மிட்காப் நிஃப்டியில் நடக்கும், அதே மாதிரி க்ரூட் ஆயில் நடக்கும், அலுமினியமில் நடக்கும், சில்வரில் நடக்கும், கோல்டில் நடக்கும், அந்த மாதிரி நிறைய இதில் நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுவோம் இந்த செட்டப் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம போகிறோம் சரிங்களா. சரி ஓகே, இங்கே என்ன செட்டப்பு, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து மேலே இருந்து டவுன் ட்ரெண்டு வருது, மறுபடியும் ஒரு அப்பு ஓகேங்களா, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டு, மறுபடியும் ஒரு அப்பு. ஸோ ஆப்வியஸ்லி இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட்ஸோட மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இங்கே இன்ஸ்டியூஷனல் கேண்டில் என்ன உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும், இவ்வளோதான் விஷயம். கரெக்டாக இன்ஸ்டியூஷனல் கேண்டில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். இதுதான் இன்ஸ்டியூஷனல் கேண்டில் சரிங்களா. எப்படி ப்ரோ இன்ஸ்டியூஷனல் கேண்டில், முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கேண்டில், அந்த செட்டப்லேயே ஒரு மிகப்பெரிய கேண்டில் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கேண்டில் தான் இன்ஸ்டியூஷனல் கேண்டில் ஓகேங்களா. அதுவும் விக்கே இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இன்னும் பவர்ஃபுல்லான கேண்டில் ஓகேங்களா. ஸோ மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகுது. ஸோ ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ட்ரி வந்து எங்கே கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி வந்து வர்ற ரெட் கேண்டிலே வந்து எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணுதா ரிவர்ஸ் ஆகுதாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் இந்த ஜோன்லேருந்து கண்டினியூஸாக சூப்பராக ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட். ஸோ இந்த க்ரீன் கேண்டில்லே வந்து மார்க்கெட் நமக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா க்ரீன் கேண்டிலோட என்ட்ரியை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் வந்து எஸ்எல் போட்டு, ஸோ இந்த ப்ரீவியஸ் ஐ தான் வந்து நமக்கு டார்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து டார்கெட் அச்சீவாக இருக்குது பட் டைம் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லை பட் வந்து டார்கெட் அச்சீவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மொமெண்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சீக்கிரமாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து டார்கெட் தான். பட் மார்க்கெட் வந்து பாருங்கள் என்ட்ரிக்கு கூட திரும்பி வரல, எஸ்எல் உடனே என்ட்ரிக்கு கூட மார்க்கெட் திரும்பி வரல, சைடுவேஸில் போய் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவை இந்த செட்டப் தான். ஒரு 10 செட்டப் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக 8 செட்டப் இதில் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டிலை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரிஸ்க் ரிவார்டை செட்டப் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் ரிஸ்க் ரிவார்டு என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ரிஸ்க் ரிவார்டு, அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 50 பாயிண்ட் வந்து ரிஸ்க் அப்படின்னா 2.5 அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் இல்லை வந்து 100 பாயிண்ட் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து சாரி 100ங்கிற பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பாயிண்ட் ரிஸ்க் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக முடியுது இந்த செட்டப்பில். பட் இதுக்கு முன்னாடி இது கிடச்ச செட்டப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது, அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஒரு ஹைலி வேலிட் செட்டப் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதை பற்றி பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவே வந்து டார்கெட் வந்து கொடுத்துரும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 டார்கெட் தான், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து 2.5 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ கொடுக்குது ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செட்டப் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க, நீங்கள் அந்த வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பலாம், என்னோடய டெலிகிராம் காண்டாக்டும் கொடுத்துருங்க, அதுக்குமே நீங்கள் வந்து அனுப்பலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே வந்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. நன்றி, இன்னொரு சூப்பரான செட்டப்பில் சந்திக்கலாம்.